ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இலைங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் இந்த வெயில் காலத்துலையும் நல்லா இலைகள் செழிப்பாக இருக்கணும் அதே சமயம் செடிங்கள் கருகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி கேர் உரம் அப்படின்றது பார்க்க போகிறோம் நல்லா நைட்ரஜன் சத்து ரிச்சாக இருக்கக்கூடிய சூப்பரான உரம் பார்க்க போகிறோம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய உரத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க இப்போது வெயில் நான் அடித்து வெளுத்து வாங்குது இல்லையா இந்த சமயத்துலேயுமே ரோஜா செடி கருகாமல் இலைங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது நான் இன்னும் க்ரீன் ஷேட் கூட எதுவுமே போடலை துளிர்கள் எதுவுமே கருகாமல் இருக்கிறதுக்கு நான் கொடுக்குற கேர் டிப்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வீடியோவில் வந்த கமெண்ட் செக்ஷனையும் கொஞ்சம் பார்த்துடலாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா நத்தை இருக்குது என்னுடைய தோட்டத்தில் செடிங்கள் தொட்டியில் அப்படின்னிங்க வெயில் காலத்தில் நத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வராது ஓவர் வாட்டரிங் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கும் ஏன்னா அதில் ஏற்கனவே போட்டு குட்டிங்கள் நிறைய இருக்கலாம் அதனால் அப்படி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெயில் அந்த மண்பகுதி வெயில் படுற இடமா எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நீங்கள் என்ன தான் ஏதாவது பெஸ்டிசைடு கொடுத்தா கூட கொஞ்சம் வெயில் ஈரப்பதத்தை குறைச்சிருந்தாலே நத்தை வந்து அந் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நான் செடி வாங்கி வச்சுருக்கேன் ஒரு மாதமாக துளிரே வரல முல்லை செடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முல்லை ஜாதி மல்லி எல்லாமே ஒரே கேட்டகரி தாங்க நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குற வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் கார்டன்லேயும் கண்டிப்பாக நல்லாவே பூத்து கொழுங்கங்க இப்போ இந்த சீசனில் செடிங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் அதே மல்லிச்செடி இந்த மாதிரி வெயிலில் அடாப்ட் ஆகக்கூடிய செடிங்க நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வளரும் ஆனால் ரோஜா செடி வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப பார்த்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் இலைங்கள் எதுவும் நல்லா இருக்கணும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கிற ரோஜா செடியை வாங்கி நீங்கள் ரீபான் தாங்க ரொம்ப முக்கியம் இந்த சீசனில் வளர்த்து கொண்டு ஒரு ஒருவேளை இன்னும் நீங்கள் நல்லா வளர்க்கணும் செடி நினைக்கிறீங்க அப்படின்னா ரோஜா செடி ஜூன் டைமில் வாங்குங்க நிறைய கலெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொட்டியில் வேர் புழு இருக்குது பூச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக பட்டையை நல்லா தூள் பண்ணி போடலாம் அப்படி இல்லையா உங்கள்கிட்ட வேப்பம் பண்ணாக்கு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக போடுங்க வெயில் காலத்துக்கு சூடு அதிகம் அதிகமாக போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக இலைங்கள் வந்து கருக ஆரம்பித்தோம் இதை மாதிரி நீங்கள் செய்யலாம் அந்த வேர் புழு தாக்குதல் வராது கொஞ்சம் பெரிய புழுக்களாக இருக்குது அப்படின்னா மண்ணை நீங்கள் லைட்டாக மேலோட்டமாக கலரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அது கூடவே லைட்டாக இந்த மாதிரி ஏதாவது கசப்பாக இருக்கக்கூடிய இலைங்கள் புங்க இலைங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இது வேப்ப இலைகள் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நம்ம கார்டனில் செரிங்க செரி செடி தான் பார்க்குறீங்க இவ்வளோ செழிப்பாக நிறைய தொழில்கள் வந்துருக்கு பாருங்களேன் ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டாப்பாக இருந்தது வளர்ச்சி எதுவுமே இல்லை என்கிட்ட ரெண்டு செரி பிளான்ட் இருக்குங்க செரி ஃப்ரூட் இருக்குல்லையே அதோடைய செடி தான் பார்க்குறீங்க இளைஞர்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு பக்கத்துலுமே நல்ல பக்கக்கிளைகள் அதிகமாக விட்டு வந்திருக்கு இதுக்கு நான் அந்த டைமில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை சீ வீடு கொடுத்தேன் அப்புறம் அரப்பு மோர் கரைசல் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்ல அதை தாங்க நான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தேன் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் இப்போது கொடுத்து இந்த வாரத்தில் பதினஞ்சு நாளைக்குழித்து முதல் உரம் இந்த மாதத்தோடைய முதல் உரம் தான் பார்க்க போகிறீங்க நான் நல்ல செழிப்பாக இருக்கிறதுக்கு இதே பச்சையம் கண்டினியூ ஆகிறதுக்காக மீன் அமை எல்லாம் கொடுக்க போகிறேங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கண்டிப்பா கேட்பீங்க அதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் வெஜிடேரியன் இருந்தா அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரோஜா செடியில இலைங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு நோய் தாக்குதலால இப்படி ஆயிருக்கு அது ஒரு குட்டி குட்டியா பூச்சிகள் இருக்குங்க ரொம்ப மைனூட்டாக இருக்கும் திருப்து மாதிரியே தான் இந்த மாதிரி இருக்கும் போது இளைஞர்கள் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா இளைஞர்கள் முழுக்க கொட்டி போயிடும் அதுக்கும் சேர்த்தே நான் மீன் அமிலம் தெளித்து நல்லா வாஷ் விட போகிறேன் அடுத்ததான் இலைகள் நல்லா பச்சையன் தன்மை இருக்கணும் இல்லையா பூக்காத செடிகள் கூட கண்டிப்பாக ரொம்ப நல்லா பூக்குங்க மீன் அமிலம் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஈஸியாகவே செய்யலாம் மீனுடைய வேஸ்ட்டு நாட்டு சக்கரை இதை ரெண்டுத்தையுமே ஃபார்ம் அன் பண்ணிட்டு அந்த பாத்திரம் வந்து தண்ணி எதுவும் படாமல் நல்லா காய வச்ச பாத்திரமா எடுத்து நீங்கள் செய்யணும் அதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் அதில் ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம் முருங்கை கீரைங்க இருக்கு இல்லையா இதை நீங்கள் போட்டு செய்யும்போது அது புழு தாக்குதல் அதிகமாக இருக்காது ஓவர் ஸ்மெல்லு இருக்காது மீன் அமிலம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஸ்மெல்லு இருக்காதாங்க செய்யும் நீங்கள் காலையில் நேரத்தில் அவங்க செடிங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி தோட்டத்தில் ஈவினிங் நேரத்தில் சுத்தமாக அந்த மீனுடைய வாசனை இருக்கவே இருக்காது ரொம்ப ஸ்மெல் அதிகமாலாம் இருக்காது கொஞ்சம் பஞ்சாமிரதம் கலந்த தான் இருக்கும் க ஒரிஜினல் நீங்க மீன் அவில வாங்குறீங்க அப்படின்னா தாங்க இருக்கும் கலரும் சரி அதோடைய வேஸ்ட்டை போட்டு செய்யும் பொழுது மீனுடைய கொஞ்சமாக கொஞ்சமா இருக்கதாங்க செய்யும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கரைசல் வாழைப்பழம் கொஞ்சம் நல்லா இலகன வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க தோலோட தாராளமாக போடலாம் இதே மாதிரி நாட்டு சக்கர கொஞ்சமா முருங்கைக்கீரை இதே நீங்க ஒரு நான் இருபத்தோரு நாள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு உங்க செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் இதில் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதே மாதிரி அதுலேயும் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளா நீங்க உங்க வீட்லயே செஞ்சு தாராளமா கொடுக்கலாம் மாசம் மாசம் ஒரு இரநூறுபாலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க நான் எடுத்திருக்க பக்கெட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டு பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன் அது கூட மீன் அமிலம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த வெயில் காலத்துல நீங்கள் சேர்த்திங்கன்னா இளைஞர்கள் நல்லா பசுமையாக இருக்கும் செடிங்கள் ஆரோக்கியமா இருக்கும் நல்லா தலை தலன்னு நம்ம ஆடி மாசத்துல மழை காலத்தெல்லாம் செடிங்கள் எப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி இருக்கும் நம்ம மேலோட்டம் ஊற்றும் பொழுது தண்ணி மட்டும் மேலே மிதக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாட்டியும் இந்த மாதிரி நீங்கள் கலக்கி விட்டுட்டு உங்கள் செடிங்களுக்கு மண் பகுதியில் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இலை வழியை ஓட்டமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் உங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியல லைட்டாக உங்கள் கையால் கூட தெளிச்சு விடலாம் கண்டிப்பாக கொஞ்சம் வாடகை இருக்கோங்க அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும் நீங்கள் காலையில் தெளிக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் கண்டிப்பாக உங்கள் கார்டனில் ஸ்மெல்லு ரொம்பலாம் இருக்காது கொஞ்சம் ரொம்ப மைல்டாக இருக்குமே தவிர உங்கள் கார்டனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செம்பருத்தி எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் எந்த அளவுக்கு நல்லா தலை தலன் வந்திருக்கு பாருங்கள் இதே உங்கள் கார்டனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய அப்டேட் எனக்கு கீழே சொல்லலாம் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய செடிங்களுக்கு ஊற்றி கீழே வேஸ்ட்டாக போகிறத விட ஒவ்வொரு செடிக்கும் ஒரு அரை மக்கள் அளவுக்கு தான் கொடுப்பேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் థ్యాంక్ యూ బాయ్ బాయ్ హ్యావ్ ఏ ప్లస్ డే